ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அருமையான ஒரு டேஸ்ட்டில் கிராமத்து ஸ்டைலில் வறுத்தரிச்ச மசாலாவோட நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல். வாங்க எப்படி பார்க்கலாம். மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைப்பதற்காக நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 வரமிளகாய் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலாவில் கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டால் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாலே போதும். வறுக்கும் போதே நல்லா கம கமன ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 கட்டி பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு 3 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். விருப்பப்பட்ட கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே மசாலாவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வதக்கிட்டு அரைச்சி குழம்பு வைக்கிறப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு, இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ஜாமான் வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்தெடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க, வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அந்த மசாலா விழுந்துருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலக்கிட்டு ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து எந்தளவுக்கும் தண்ணியாக தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாகவே நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் கிரேவி மாதிரி சாப்பிட்றத விட தண்ணி மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். குழம்போடைய திக்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நம்ம சிக்கனோ மட்டனோ வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இல்லையா, ஆனால் இந்தமாதிரி குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேக வைக்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கறியில் காரம் மசாலாவோட ஃப்ளேவரை இறங்கிட்டு சாப்பிட்றப்ப ருசியாக இருக்கும். ப்ரெஷர் குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சுத்தமாக வந்து கழுவிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே எந்த கறி நீங்கள் வாங்கினாலும் சரிங்க, குக்கரில் நம்ம டைரெக்டாக வாங்கிட்டு கழுவிட்டு அப்படியே வேக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயில் மஞ்சப்பொடி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு வேக வைக்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருந்தாலே அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி குழம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு ஊற்றி வேக வைக்கிறதுக்கும் அந்த கறியில் மசாலோட ஃப்ளேவர் காரமெல்லாம் இறங்கிட்டு சாப்பிட்றப்ப ருசியாக இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு கரெக்டாக 4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு கறி சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு அந்த கோழி கறி இருக்கு இல்லையா, இதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. எல்லா கறியும் இருக்க வேண்டாம், கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கறி மட்டும் எடுத்துக்கலாம். எலும்பெல்லாம் அந்த குழம்புல அப்படியே விட்டுடலாம். இப்போ சாஃப்டான பகுதியை பற்றி எடுத்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கோழி வறுவல் பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து குழம்பை தாளிச்சிடலாம். குழம்பை தாளிப்பதற்கு முன்னாடி கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் குழம்பை திரும்ப வந்து ஒரு கொதி விட்டுட்டு ஒரு சிறிதளவு புளியை மட்டும் கரைச்சிட்டு புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு புளியோட ராஸ்மல் போகிறப்ப நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற்றி செய்கிறப்ப ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு தாளிப்பதற்காக கடாயில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தமாதிரி செய்கிறப்ப. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/10 பல் வெள்ளைப்பூண்டு, 10 சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்க்குறத விட இந்தமாதிரி இடிச்சிட்டு சேர்க்குறப்ப ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயிலே நம்ம இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பை நம்ம வெறுமனையாக தாளிப்பதற்கும் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டு தாளிக்கும் போது குழம்புடைய வாசனை செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கருகிற அளவுக்கு வதக்கியாச்சு இல்லையா. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இதை ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, புளியோட ராஸ்மல் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்துருக்கிற அந்த தாளிப்பை சேர்த்துடலாம்.
அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனா கம கமன் வாசனையோட கிராமத்து முறையில் வறுத்தரிச்ச மசாலாவோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்புல கறி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கறியோட சூப்பு ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். சூடான சாப்பாடெலாம் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே குழம்பு கொஞ்சம் சுண்டை வச்சுட்டு நைட்டுக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றப்போ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கோழி வறுவல் செய்திடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச கறி தான், ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிறிய துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வறுவலுக்குமே இந்த மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறப்ப சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இடிச்சு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சிறிய சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. தொக்கு மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா வந்து வதக்கியாச்சு இல்லையா, இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிற கோழிக்கறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிரட்டி பிரட்டிட்டு ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் கிட்டே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வேக வச்ச அந்த கறி கூட அந்த மசாலாவில் பைண்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறதுனால இன்னொரு 5 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்ச மசாலாவோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கூடவே நாட்டுக்கோழி வறுவல் சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிராமத்து முறையில் செய்த காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.